வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம செய்யற ஆசனம் சேது பந்தாசன். எப்பவுமே சேது பந்தாசன்றது நம்ம படுத்துட்டு காலை மடித்து வச்சுருக்கோம்ல, இது வந்து கொஞ்சம் பிரிட்ஜ் லாக் போஸ், அதாவது உங்கள் தலையை வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு பிரிட்ஜ் போஸ் பண்ணுறது இல்லையா. கைகளும் சப்போர்ட் எடுத்துடணும். கொஞ்சம் நெக்கு ப்ராப்ளம் இருக்கும், இந்த ஆசனம் பண்ணது சிரமமாக இருக்கும். ஏன்னா நெக்கெலாம் கூட அப் பண்ணிடும். வெறும் ஃபோர்ஹெட், உங்களுக்கு தலையும் கால் மட்டும்தான் தரையில் இருக்கும், மற்ற உடல் உறுப்பு மொத்தமே வந்து மேல் நோக்கி எழுந்தது. நல்ல முதுகு வந்து நல்ல ஒரு கம்ப்ரெஷன் ஆகும், நிறையவே முதுகு சம்மந்தப்பட்ட வலியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆகும் இல்லையா, கால் நீட்டி இருப்போம், ஹிப்பு அப் பண்ணும், உள் பக்கமாக அழுத்துவோம் நல்லாவே. ஸோ அந்த முதுகில் மசில்ஸ் எல்லாமே, அந்த கோர் மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா. அப்பர் கோர், லோயர் கோர் ரெண்டுமே நல்லா வந்து அழுந்து விடும். ஸோ இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல சேது பந்தாசன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்புறமா கைகள் சப்போர்ட் பண்ணி உச்சந்தலை வச்சுருங்க, அப்புறமா கைகள் எடுத்துருங்க. கை தலை மட்டும் அழுத்தி உங்களால் தூக்கம் ரொம்ப சிரமமாக இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அது மாதிரி வரும். பட் முதல்ல இந்த மாதிரி பண்ணுங்கள். பின்பக்கம் வலையும் ஆசனம்லாம் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கூட இந்த ஆசனம் பண்ணலாம் இல்லையா. செஞ்சு பார்ப்போம், செய்யும் புரியும். பட் இந்த ஆசனம் வந்து சேது பந்த ஆசனம் பிரிட்ஜ் போஸ் வகையை சேர்ந்தது. ஆனால் கால்கள் நீட்டி இருக்கும், எப்பவுமே பிரிட்ஜ் போஸ் கால் மடிச்சிருக்கும், கழுத்து தோற்பட தரையில் இருக்கும். இப்போ அதுவும் இருக்காது, மொத்த காலும் தலையும் மட்டும்தான் தரையில் இருக்கும், மற்ற அனைத்து உறுப்புகளும் மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும். செய்யும்போது கொஞ்சம் சிரமமான ஆசனம் தான். முதல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நெக் வலிக்குதுன்னா விட்டுடுங்க. அதுக்கு நெக்குக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணுற ஆசனஸ்லாம் பண்ணிவிட்டு கோமுகாசனம், கையை மேலே தூக்குறது, சைடில் வளைக்கிறது, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ மட்டும் பண்ணலாம் சரிங்களா. பண்ணலாமா? இப்போது நேர்களின் நம்ம செய்யறதுக்கு இந்த பிரிட்ஜ் போஸ், சேது பந்தாசன், அதை லாக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதை கைகளும் எடுத்துகிட்டு பண்ணுற ஆசனம்னு சொன்னேன் இல்லையா. இது முதல்ல நீங்கள் பின்பக்கம் வளையிற மாதிரி ஏதாவது ஒரு ஆசனம் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நீங்கள் சேது பந்தாசன் பண்ணலாம் முதல்ல, இல்லை உட்காந்தே பின்பக்கம் நல்லா வந்து தலையெல்லாம் நல்லா தொங்க விடலாம். இந்த மாதிரி காலண்டி உட்காந்துக்கோங்க. காலண்டி உட்காந்து கைகள் பின்பக்கம் வச்சுட்டு மெதுவாக மெதுவாக இடுப்பு மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வளைஞ்சி வளைஞ்சி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் நெக்கு நல்லா போய் பதிய பழக்கமாகும் இல்லையா. அந்த மாதிரி அடுத்தபடி என்ன பண்ணுறங்க, மத்ஸ்யாசன் போல் பண்ணி பாருங்கள். காலை மடித்து வச்சுட்டு படுத்துட்டு இது போல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நெக்கு ஷோல்டர்லாம் சப்போர்ட் பண்ணுறது கிடைக்கும். இல்லை கொஞ்சம் ஹிப் அப் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் உங்களால் தாங்க முடியுதா, உங்கள் கழுத்து தாங்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இல்லையா. இது மாதிரி பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்கள். கழுத்து எல்லாம் ரொம்ப எதுவும் வலிக்கலை, அது நல்லா இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் செக் பண்ணிட்டு அப்போ பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நார்மலாக கால் ரெண்டும் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த முட்டை கொஞ்சம் மடிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் கைகளை சப்போர்ட் பண்ணி உச்சந்தலை வச்சுருங்க தரையில். உச்சந்தலை வச்ச பிறகு இப்போ என்ன பண்ணுங்கள், மெதுவாக 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 இடுப்பை மேலே தூக்கிட்டே வாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்கள், கீழே எடுத்துருங்க, திருப்பி மெதுவாக ஹிப் டவுன், ரிலாக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடித்த பிறகு உங்களுடைய காஃப் மசில் வந்து உங்களுக்கு கொஞ்சம், இந்த டைஸ் மசிலும் காஃப் மசிலும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்கு வலிக்கும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுங்கள், நார்மலாக லெக்கை பண்ணிட்டு நார்மலாக சைக்கிள் ஓட்டுவது போல் இந்த மாதிரி காலை வீசினீங்கனாலே அது கொஞ்சம் சில இடத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக இந்த மாதிரி ஊட்டி விடுவாங்க காஃப் மசிலையும் டைம் மசிலும் ஊட்டி விட்டாலே மறுபடியும் நார்மல் ஆகிடும். திருப்பி மறுபடியும் பண்ணலாம். ஈன் மூச்சு இழுத்து வச்சு தான் நீங்கள் ஹிப்அப் பண்ணணும். இது முடித்த பிறகு எழுந்து உட்கார்ந்த நெல்ல நார்மலாக உபவிஸ்தம் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட் முன் பக்கமாக வளைஞ்சு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லையா. மூச்சுட்டு இல்லை, இந்த மாதிரி சில கடினமான ஆசனங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி வரவே இல்லை அப்படின்னா ஒரு பில்லோ ஏதாவது வந்து முதுகு கீழே வச்சுக்கோங்க, நல்லா ரெண்டு மூணு சைஸில் திண்டு பெருசாக வச்சுட்டு நீங்கள் பின்பக்கம் வரலாம், தலை டச் பண்ணால் போகிறோம். பட் கால்கள் பதிய வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நேர்களே இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு.
முடி உதிர்தல். சில பேருக்கு அந்த சீசன் மாறினாலே முடி நிறைய போட்டோம், பனி காலத்து வெயில் காலமும் மேலே இந்த தலை வேர்க்கும், அப்போ நிறைய முடி உதிர்தலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கொய்யா இலைகள் இருக்கு இல்லையா, அது தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு நல்லா கசக்கி வைங்க. அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் கொய்யா இலை போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணி இறக்கி வச்சுப்பாங்க. அது ஆறுன பிறகு ஒரு ஸ்கால் பண்ணுற மாதிரி மெதுவாக ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி தண்ணி வந்து தலைக்கு தொட்டு தொட்டு மெதுவாக அந்த வேர்க்கால் படுற அளவுக்கு அந்த தண்ணி போய் வரணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அப்புறமா நீங்கள் குளிச்சுக்கலாம். இந்த ஹேரும் நல்லா லூஸனாக ஃப்ரீயாக இருக்கும், அதே மாதிரி முடி வந்து உதிர்றதும் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் தலையில் சீப்பு வரும்போது தெரியும், நிறைய முடி கையோடு சேர்ந்து வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணணும். விட்டமின் இ குறைபாடு இருந்தால் கூட இந்த மாதிரி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொய்யா பழம் தோல் அந்த கொய்யா எல்லாம் சாப்பிட்டீங்கனாலே கண்டிப்பாக அதில் விட்டமின் நல்லாவே இருக்குது நிறையவே. ஸோ அதுவும் நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் தான். இ விட்டமின் வந்து உங்களுக்கு வந்து கரோட்டினாஸ் அதெல்லாம் கிடைக்குது இல்லையா, கருவேப்பிள்ளை இதெல்லாம் நிறைய உணவில் சேர்த்துக்கிட்டிங்கனாலே நல்லாவே கிடைச்சிடும், உங்களுக்கு முடி கொட்டுதல் குறைவாகவே இருக்கும். என்ன நேர்களே, இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.